करुणाकरसूरीन्द्रगुरुवर्यपदाम्बुजाम् नवनीतनटोत्तम् साम् गुरुपङ्क्ति नारायणं नमस्कृत्य नरञ्चैव देवीं सरस्वतीं व्यासं व्यासम् ततोजयमुदीरयेत्तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभाव भोगापवद्गतदुपाय गतीरुदारः तस्मै नमो मुनिवराय पराशराय ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் பாகம் எண்பத்தி ஒன்பது கல்யாண கலகம் என்பது இந்த பாகத்தின் தலைப்பு சென்ற பாகத்திலே நாம் ருக்மிணி கல்யாணத்தை பார்த்தோம் அதற்கு பிறகு ருக்மிணி தேவிக்கு பிரத்யும்னன் எனும் குழந்தை பிறந்தது அதை கர்ப்ப அறையிலிருந்தே சம்பராசுரன் என்றவன் தூக்கிச் சென்றான் அந்த குழந்தையை கடலிலே தூக்கி எறிய அது ஒரு மீனால் விழுங்கப்பட அந்த மீனே இந்த சம்பராசுரனுடைய அரண்மனைக்கு வந்து சேர மீனிலிருந்து வந்த குழந்தையை வளர்த்து வந்தால் சம்பராசுரனுடைய அரண்மனையில இருந்த அந்தப்புறத்திலே இருந்த மாயாவதி என்றவள் காலம் ஆன பிறகு சம்பராசுரனை பிரத்யும்னன் கொன்று விட்டான் மாயாவதியுடன் திருப்பி துவாரகைக்கு சென்றான் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை பார்த்தோம் இதற்கு மேலே மகரிஷி பிறந்த பிள்ளைகளின் பெயரை சொல்லுகிறார் ருக்மிணிக்கு சாரு தேஷ்ணன் சுதேஷ்ணன் வீரியவான் சாரு தேகன் சுஷேணன் சாரு குப்தன் சாரு சாருவிந்தன் சுசாரு சாரு என்று பத்து பிள்ளைகள் சாருமதி அப்படின்னு ஒரு பெண் தான் பிரத்யும்னனை தவிர இத்தனை குழந்தைகள் ருக்மிணிக்கு என்று பராசர மகரிஷி சொல்றார் எப்பொழுதும் நன்மையே கொடுக்கக்கூடியவள் கூடியவள் தேவி அதனால நன்மை என்று பெயர் கொண்டே பிள்ளைகளையும் பெத்தாள் சாரு 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 என்று பெயர்கள் வைத்தாள் அந்த பிள்ளைகளுக்கு என்பதையும் பார்த்தோம் ருக்மிணியை தவிர இன்னும் ஏழு முக்கிய மகிஷிகள் இருந்தார்கள் கண்ணனுக்கு என்றும் சொல்லுகிறார் மகிர்ஷி இந்த இடத்திலே அவர்கள் யாருன்னு கேட்டா மித்ரவிந்தை சத்யை ஜாம்பவதி ரோஹிணி சுஷீலை சத்யபாமா லக்ஷ்மணை அப்படின்னு ஏழு பேர் இவாள்லாம் ஆளுக்கு ஒரு சிறப்பு கொண்டவர்களாம் மித்ரவிந்தை என்பவள் களிந்தன் என்ற அரசனுடைய புத்திரின்னு சொல்லுகிறார் அதனால இவளுக்கு காளிந்தி என்று பெயராம் காளிந்தி என்று யமுனா நதிக்கும் ஒரு பெயர் உண்டு அவளே கண்ணனுக்கு மகிழ்ச்சியாக வந்தாள் என்பதும் சொல்லுவது உண்டு இப்ப ஒரு சிறப்பாம்சம் இந்த மித்ரவிந்தைக்கு அடுத்தது சத்ய என்பவள் நக்னஜித்துடைய புத்திரி மிகவும் பராக்கிரமசாலியாம் இவள் அடுத்தது ஜாம்பவதி என்றவள் ஜாம்பவானுடைய புத்திரி ஜாம்பவான் பரம பக்தர்னு தெரியும் எப்படி ஜாம்பவதியை மணந்தார் எம்பெருமான் அப்படிங்கிறத செமந்த கமணியினுடைய உபாக்கியானத்தில பார்த்திருக்கிறோம் பக்தி நிறைந்தவள் இந்த ஜாம்பவதி என்றவள் அடுத்தது ரோஹிணி என்று பெயர் கொண்டவள் இவளுக்கு இஷ்டப்படி உருவம் எடுக்கக்கூடிய சக்தி இருந்துதான் அடுத்தது சுஷீலை என்பவள் இவள் மத்ரதேசத்து மகாராஜாவினுடைய மகள் மகன் மத்ரதேசம்ங்கிறது ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கான் பாண்டூருடைய மனைவி மாத்ரி அவளும் மத்ரதேசத்து ராஜகுமாரி தான் இந்த தேசத்தோட சம்பந்தம் படுத்திக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவார்களாம் அந்த காலத்திலே ஏன்னா ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த தேசம் அந்த தேசம் வரை நம் சம்பந்தம் இருக்கு காண்பிச்சுக்கிறதே அரசர்களுக்கு ஒரு பெருமையா அதனால இந்த சுஷீலையை மணந்தார் சுஷீலைக்கு பேருக்கு ஏத்தா போல நல்ல ஷீலம் இருந்தது நல்ல கேரக்டர் இருந்தது அவளுக்கு ரொம்ப கொண்டாடுறார் மகர்ஷி சுஷீலை என்று பெயருக்கு ஏத்தவளாக இருந்தாள் என்று சொல்லி அடுத்தது சத்யபாமை இவள் சத்ராஜித்தின் புத்திரி இவளும் கண்ணனை எப்படி மணந்தாள் என்பதை நாம் செமந்தகமணியின் உபாக்கியான பார்த்திருக்கிறோம் சத்யபாமை பூமி தேவியின் அம்சாவதாரமாக ஆவாய் கடைசியில லக்ஷ்மணை என்று பெயருடையவள் எப்பொழுதும் சிரிப்போடையே இருப்பாளாம் எப்பொழுதும் சிரிச்ச முகத்தோட மங்களகரமா இருப்பாளாம் அதனால் இவளுக்கு சாருஹாசினி என்றும் பெயர் உண்டாம் இப்படியாக கண்ணனின் மகிஷிகள் எட்டு பேர் ருக்மிணியோட சேர்த்து இவாள்லாம் முக்கிய மகிஷிகள் இவர்களை தவிர பல மகிஷிகள் கண்ணனுக்கு உண்டு என்றும் சொல்லுகிறார் மகர்ஷி இதற்கு மேலே எப்படி கம் கண்ணனுடைய வம்சம் வளர்ந்தது அப்படிங்கறத அழகா சொல்றார் மகர்ஷி இந்த பிரத்யும்னன் மாயாவதியை மணந்து கொண்டே வந்தான் துவாரகைக்கு என்று பார்த்தோம் துவாரகைக்கு வந்த பிறகு இன்னொரு கல்யாணமும் ஏற்படுறது இந்த பிரத்யும்னனுக்கு யாரோட அப்படின்னு கேட்டா ருக்மியினுடைய புத்திரியோட ஒரு கல்யாணம் ருக்மி ருக்மிணியினுடைய அண்ணன் அந்த ருக்மிக்கு ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு அவன் ஸ்வயம்பரம் ஏற்பாடு பண்ணியிருக்கான் அந்த ஸ்வயம்பரத்துல பிரத்யும்னனும் போய் சேர்ந்தான் முறைப்படி பிரத்யும்னனுக்கு ருக்மியனுடைய பெண்ணை பிடித்தது ருக்மியனுடைய பெண்ணுக்கும் பிரத்யுமனை பிடித்தது அந்த மாலையிட்டால் கல்யாணம் இவர்களுக்கு பிறந்த அனிருத்தன் பெயர் வைத்தார்கள் இந்த அனிருத்தன் மிகவும் பராக்கிரமசாலியாக இருந்தான் எந்த யுத்தமாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடுவானாம் இந்த அனிருத்தன் இப்பேற்பட்ட இந்த பிள்ளைக்கு ஒரு தகுந்த வதுவை தேடணும் என்று எம்பெருமான் கண்ணன் யோசித்தான் யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசிக்கும் பொழுது ருக்மிக்கு ஒரு பேத்தி இருக்கா அவள் யாருன்னு கேட்டா ருக்மீனுடைய பிள்ளையுடைய பெண் இப்ப இந்த அனிருத்தன் யாரு ருக்மீனுடைய பெண்ணினுடைய பிள்ளை ஆக ருக்மீனுடைய தௌஹித்ரனுக்கு ருக்மீனுடைய பௌத்திரியை கேட்டுண்டு போனான் கண்ணன் பெறுவான் ருக்மிக்கு கண்ணனை கண்டா ஆகாது ஆரம்பத்திலேந்து ஆகாது ருக்மிணி கல்யாணத்திலேருந்து பக ஆனாலும் இப்படி வீடு தேடி வந்து சம்பந்தம் கேட்கும் பொழுது பெண்ணு வேற ஏற்கனவே அங்க வாக்கப்பட்டிருக்காளே அதனாலையும் போனா போறதுன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துண்டான கல்யாணத்துக்கு ஒத்துண்டான் கல்யாணம் நடந்தது எல்லா யாதவர்களும் வந்திருக்கா கல்யாணம் ஆயிடுத்து அனிருத்தனுடைய கல்யாணம் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேல கல்யாண வீடுனாலே கோலாகலமா இருக்குமே அப்பேற்பட்ட கோலாகல சூதாட்டமும் இருந்துதான் அங்க வந்திருக்கிற சில ருக்மினுடைய நண்பர்கள்லாம் சொன்னார்கள் ருக்மி இந்த பலராமன் இருக்காரே அவருக்கு ஒரு சப்பலம் எப்போவுமே சூதாடணும் அப்படின்னு ஒரு ஆசை ஆனா நன்னா சூதாட வராது ஆட்டம் தெரியாது இருந்தாலும் ஆடணும் ஆடணும்னு நினைச்சுட்டே இருப்பார் அவர சூதாட்டத்துக்கு வரவழிச்சு அப்படி அப்படின்னு கிண்டலா பேசினாலாம் ருக்மிக்கும் சந்தோஷம் ஏன்னா கண்ணனையும் பலராமனையும் கண்டா ஆகாது அவனுக்கு சரி எப்படியாவது இந்த தூத கிரீடையில ஜெயிச்சுடலாம் அவர அப்படின்னு நிமந்திரணம் கொடுத்தான் வந்து சூதாடனும் அப்படின்னு அழைச்சான் அவரும் வந்தார் முதல்ல ஆயிரம் வராகன் வைக்கிறேன் அப்படின்னார் ருக்மி அந்த ரவுண்ட ஜெயிச்சுட்டான் அடுத்தது திருப்பி ஆயிரம் வராகன் வைக்கிறேன்னார் அதையும் ஜெயிச்சுட்டான் ருக்மி மூன்றாவது முறை பத்தாயிரம் வராகன் பத்தாயிரம் நாணயங்கள் வச்சார் அதையும் ஜெயிச்சுட்டான் ருக்மி இப்படி தொடர்ந்து மூணு தடவை ஜெயிச்ச உடனே அவனுக்கு தலகனம் ஏறி போச்சு சூதாட்டோனா என்னன்னே தெரியாத நீ எல்லாரையும் போய் சூதாட கூப்பிட்டு இருப்ப கூப்பிட்டா போயிட்டு இருப்ப இன்னைக்கு உன் சாயம் வெளுத்துது பாத்தியா நான் எப்படி தோக்கடிச்சேன் பாத்தியா அப்படின்னு கிண்டலா கேட்டான் இப்படி கிண்டலா கேட்டவனை பார்த்து அங்க கலிங்கன்னு ராஜா அவன் முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியற மாதிரி சிரிச்சான் இப்படி இவாள் கிண்டல் பண்ணின உடனே தாங்க முடியாத பலராமன் கோபத்துடன் இந்த தடவை ஒரு கோடி வராகன் வைக்கிற ஒரு கோடி நாணயங்கள் வைக்கிற அப்படின்னு சொல்லி பந்தயம் போட்டார் அந்த பந்தயத்துல பலராமன் ஜெயிச்சுட்டார் ஜெயிச்ச உடனே நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு கோஷணம் போட்டாராம் இத கேட்ட ருக்மிக்கு கோபம் வந்து நீ ஜெயிச்சேன்னு எப்படி சொல்ல முடியும் நீ என்ன பந்தயம் கட்டினியோ அத நான் ஒத்துண்டேனா முதல்ல ஒத்துண்டு ஆடினாதான் ஆட்டம் ரெண்டு பேர் ஆடினா ரெண்டு பேரும் ஒத்துக்கணும் அப்படி ஒத்துண்டு ஆடினா மட்டும் தான் ஆட்டம் நீரா எதையோ உனத்த பண்டையம் கட்டிட்டு நானே ஜெயிச்சுட்டேன் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படி நான் கூட சொல்ல முடியும் நான் ஜெயிச்சுட்டேன்னு அப்படின்னு ருக்மி அப்படியே திசை திருப்பி விட்டானா ஆட்டத்தை இத கேட்ட பலராமனுக்கு மகா கோபம் வந்து அப்படியே சீர்றார் அப்போன்னு பார்த்து ஒரு ஆகாஷவாணி வந்தது அசரீரி அது சொல்லித்து நியாயப்படி பலராமன் தான் ஜெயிச்சிருக்கார் இந்த ஆட்டம் செல்லாதுன்னு சொல்றானே நான் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்றானே இத அவன் எப்ப சொல்லியிருக்கணும் நிஜமாவே என்ன பந்தயம் கட்டுறேன் அப்படிங்கறத ஒத்துக்கலனா ஆட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி அப்படின்லாம் சொல்லாம ஆட ஆரம்பிச்சுட்டா அது ஆமோதிச்சதாதான் அர்த்தம் அவர் என்ன பந்தயம் கட்டியிருக்காரோ அதுக்கு நான் ஒத்துண்டேன்னு அர்த்தம் ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா அப்படின்னா ஆரம்பிச்சு ஆடி இருக்கான் ருக்மி அதனால ருக்மி தோத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அஷரீரி இப்படி அசரீரி சொன்ன பிறகும் ருக்மி கத்தின் இருக்கான் நான் தான் ஜெயிச்சேன் நான் தான் ஜெயிச்சேன் பலராமனுக்கு கோபம் தாங்கல் அந்த தியூத கிரீடையினுடைய பலகையை எடுத்தார் ஒரே தட்டு தட்டினார் ருக்மி போய் சேர்ந்தாச்சு அவ்வளவுதான் ருக்மி அடிச்சுட்டார் பலராமன் கல்யாணத்துக்கு வந்தவர் இப்படி சூதாடி கலகத்தை ஏற்படுத்தி கொண்டுட்டார் இந்த பெண்ணுக்கும் பிள்ளைக்கும் தாத்தாவான ருக்மியை எதுக்குடா இது நடந்தது அப்படிங்கிறத கவனிக்கணும் இந்த இடத்துல ருக்மி என்றவன் கெட்டவன் அவனை மாய்ப்பதற்கு பெருமானுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது எப்போ ருக்மிணி கல்யாணத்தப்பவே ஆனால் ருக்மிணிக்காக விட்டு வச்சார் அந்த சமயத்துல சரி துஷ்டர்களை எல்லாம் ஒரேடியா ஒழிச்சு கட்டதான் பாரத யுத்தம் நடந்தது நடத்தினார் பூபாரத்தை தீர்க்க அந்த சமயத்துல இந்த ருக்மி அதுல கலந்துக்கல தனியா நின்னுட்டான் அதனால இந்த துஷ்டனை அங்கேயும் அழிக்க முடியல இப்ப பூபாரத்தை தீர்ப்பதுங்கிறது அவதாரத்தினுடைய நோக்கு அதனால ஏதாவது துஷ்டர்கள் தனித்தனியா இருந்து விட்டால்னா அவாளெல்லாம் தனியா போய் அழிச்சுடுவான் பெருமான் எப்படி ஜராசந்தனை பீமனை விட்டு தீத்து கட்டினானோ அதே போல இங்க பலராமனை வச்சு ருக்மியை மாய்க்க செய்தான் கண்டன பெருமான் ருக்மிணி போய் ருக்மி போய் சேர்ந்துவிட்டான் அந்த முப்பத்தி ரெண்டு பல்லையும் காண்பிச்சு ஒருவன் சிரிச்சானே கலிங்கன் அவனையும் இதே பலகையால தட்டினாராம் பலராமன் அவனுடைய பல்லெல்லாம் கீழே கொட்டிடுத்து அப்படின்னு ஹாஸ்யமா சொல்றார் மகர்ஷி ஆச்சு இப்படி கலகத்தோட நடந்த கல்யாணம் முடிஞ்சுது எல்லாரும் திரும்பி துவாரகைக்கு வரா துவாரகைக்கு வந்தா கண்ணன் ருக்மிணிய பார்த்து என்ன சொல்லுவார் ஆறுதல் சொல்லணும் இப்ப உங்க அண்ணா போயிட்டாருன்னு அவளுக்கு போய் ஆறுதல் சொல்லணும் தங்க அண்ணா ஜெயிச்சிருக்கார் போர்ல ஒரு கெட்டவன் அழிச்சிருக்கார் அவருக்கு பாராட்டு சொல்லணும் ஆனால் கண்ணன் ரெண்டுமே சொல்லலையா மகரிஷி அழகா சொல்றார்

ஒரு கால் பலராமன் போய் பாராட்டினா ருக்மிணி தப்பா நினைச்சுன்றுவாளே அப்படின்ற பயமாம் ருக்மிணி கிட்டக்க ஆறுதல் சொன்னா பலராமன் கோச்சின்றுவாரே அப்படிங்கிற பயமாம் எல்லோருக்கும் அபயப்பிரதானம் பண்ணக்கூடிய இது எம்பெருமானுக்கு இப்படி பயம் ஏற்பட்டது பாத்தியா அப்படின்னு ஹாசிய ரசத்தோட சொல்லுகிறார் இந்த இடத்துல மஹ மகரிஷி அதனால அமைதியா இருந்து எம்பெருமான் அமைதியா இருந்தே காரியத்தை சாதிக்கிறது எம்பெருமானுடைய தனி சாமர்த்தியம் இந்த இடத்துல அமைதியா இருந்து பல கருத்துக்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான் பெருமான் முதலில் கருத்து என்ன அவதார நோக்கை நான் பூர்த்தி செய்வேன் ஏதாவது ஒரு விதத்துல ருக்மியை மாய்க்க வேண்டியது பூபாரம் தீர்ப்பதுல அதுவும் ஒண்ணு அதை நடத்தினார் இரண்டாவது முக்கியமான கருத்து என்ன கல்யாணங்கள்ல அனாவசியமான விளையாட்டுக்கள்லாம் விளையாடக்கூடாது சூதாடுவது பெட்டு கட்டுறது இதெல்லாம் கல்யாண ஆகங்கள்ல இருக்கவே கூடாது ஏன்னா அதெல்லாம் லக்ஷ்மியை சம்பத்தை பணையம் வச்சு ஆடக்கூடியது அப்படி ஒரு காரியத்தை மங்களகரமான இடங்கள்ல செய்யவே கூடாது கல்யாணம் அப்படிங்கிறது மங்களமான ஒரு விஷயம் அந்த இடத்துல பணத்தை இப்படி பணயம் வச்சு ஆடுறது அப்படிங்கிறது எவ்வளவு தப்பு அதனால எவ்வளவு விபரீதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுத்தார் மூன்றாவது கருத்து பந்துக்களுக்குள்ள ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுத்தவருக்கொருவல் சிக்கல் வந்துடுத்தோன்னா பல சமயங்கள்ல அமைதி காக்கது காக்கிறது சிறந்தது அப்படிங்கறதையும் காண்பித்து கொடுத்தார் இப்படியாக கலகத்தோட இருந்த இந்த அனிருத்தன் கல்யாணம் முடிந்தது இன்னொரு அனிருத்தன் கல்யாணத்தையும் நாம் மேலே ஏதாவது ஒரு பாகத்திலே பார்க்க போகிறோம் மற்ற கதைகளை அடுத்த பாகத்திலே பார்க்கலாம்